சீக்ரெட் ஆஃப் ஒர்க்கிங் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி ஃப்ளோ சில சமயத்தில் வரும், ஒரு கிரியேட்டிவிட்டி ஃப்ளோ, ஒரு ஆற்றல், ஒரு உற்பனங்கிற ஒரு அந்த ஆற்றல் வரும். அது வர்றப்ப விட்டுறாதீங்க, அது சில சமயம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட இருக்கும். அந்த ஆற்றல் இருக்கிறப்ப நீங்க ஒர்க் பண்ணணும், அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியில கீப் ஆன் ஒர்க்கிங் வாட் எவர் கம்ஸ். இதுதான் கிரேட்டஸ்ட் பீப்புள் பூரா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசன் அந்த ஆற்றல் தான் எழுதிக்கிட்டே இருப்பாராம், மற்ற நேரத்தில் பண்ண மாட்டார். ஆற்றல் வர்றப்ப, அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வர்றப்ப யூ கீப் ஆன் ஒர்க்கிங். இன்னொன்னு, அந்த கிரியேட்டிவ் ஐடியா வர்றப்ப அதை நோட் பண்ணணும், ஏன்னா அந்த ஃபுளோல டக்கு டக்குன்னு வரும், அப்புறம் மறந்து போயிடும். இது ஒரு ஹேபிட்டா நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு. என்னென்ன மனசுல ஒரு ஐடியா டக்குன்னு வருதோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நோட், இல்லாட்டி யூ ஃபர்கெட் த ஐடியா பிகாஸ் ஒரு ஃபிளாஷ் மாதிரி வரும். இதைத்தான் ஆர்கமிட்டிஸ் வந்து பாத் டப்ல படுத்திருந்தாரு, திடீர்னு யுரேகா அப்படின்னு நேக்கடா ரன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த தியரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட கண்டுபிடிச்சாரு. எல்லாமே அந்த எனர்ஜி ஆற்றல் அது இருக்கிறப்ப அந்த ஃப்ளோவை விட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பண்ணணுங்கிற மூட் இல்லையா, அப்ப வந்து கொஞ்சம் சைலன்ஸ் ஸ்பேஸ்ல போறது நல்லது. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே படிக்க வேண்டாம் டயர்டா இருக்கு அப்படின்னா தேவையில்லாம புத்தகத்தை நோண்டிட்டு இருக்காதிங்க. அப்ப நான் ரொம்ப படிச்சுட்டேன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். ஆனா அந்த மூடு இருக்கிறப்ப விட்டுறாதீங்க, மினிமம் ஒரு 5 hours கான்ஸ்டன்ட் 1 hour வெரி கிரேட் ஆக்டிவிட்டி. அப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோமா, சில பேர் நைட்டு பூரா படிச்சேன் சார் படிப்பாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக ஞாபகம் வருது, நைட்டு பூரா முடிச்சு படிச்சேன், என்ன படிச்சேன் சொல்லு திருப்பினா ஒரு க்வெஸ்சன் 2 questions கூட ஆன்சர் பண்ண தெரியாது. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த ஃப்ளோ அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். அப்ப அந்த ஃப்ளோல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அழகா ஒர்க் பண்ணலாம். இதுதாங்க சீக்ரெட் ஆஃப் ஒர்க்கிங். தேங்க்யூ.